எஸ் அப்படி ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இப்போ ஒருத்தரிங்க வர போறாரு எஸ் அது ஒரு கிங் கிங் பாக்தி கிங் கிங் நான் லீனியர் திங்கிங் நான் ஸ்டாப் ஒர்க்கிங் எஸ் நகைப்போடு ஜோக்கிங் அண்ட் அற்புதமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் இட்ஸ் டைம் டு வெல்கம் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் அவர்கிட்ட செய்த ராவண கோட்டம் வீசை வெளியிட்டு வேணும் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் முதல் எல்லோருக்கும் வணக்கம் ஐனஸ் ஷேக் முகமது பின் ரஷீத் பார்த்துடுறேன் அல் மக்தூல் இதை மனப்பாடம் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அவர் தான் இந்த நாட்டோட மன்னர் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அந்த மன்னரை எனக்கு தெரியாது அவருக்கும் என்ன தெரியாது ஆனா எனக்கு ஒரு மன்னரை தெரியும் இந்த நாட்டில் அவர் பேர் வந்து மன்னன் ரவி சாரி கண்ணன் ரவி ஆக்சுவலா அவருக்கு பேர் வந்து மன்னன் ரவின்னு தான் வச்சிருக்கோம் தவறி போய் கண்ணன் ரவியும் வச்சிருக்காங்க ஆனா அவர் மன்னனா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னமோ நம்பர் 6 விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு துபாய் இது எனக்கு சினிமாவில் ஒரு புதிய விலாசம் ஆனா நான் குடியிருக்கிறது என்னமோ உங்களுடைய இதயங்கள்ல தான் அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய சினிமா உலகத்துல அங்க பாதி பேரை காணோம் சென்னையில எல்லாரையும் கண்ணன் ரவி சார் வந்து இங்க கூட்டு வந்திருக்காரு அவங்க எல்லாருக்கும் தனித்தனியா நம்ம எப்படி வணக்கம் சொல்றது இல்லை சொன்னா வெடிச்சு போயிடும்னு நினைக்கிறேன் அதனால முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த ஆண்களை பத்தி அழகா பேசுறதுன்றது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு அதனால முதல்ல மீனாவை பத்தி பேசுவோம் மீனா கிட்ட நான் இங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்களுடைய நிகழ்ச்சி அந்த மீனா பார்ட்டிக்கு வந்து என்னால வர முடியல அது எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க உங்க நிகழ்ச்சிக்கே வர முடியலன்னா அது எவ்வளவு கொடுமையான விஷயம் ஆனா அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அதை விட எனக்கு ரொம்ப கோபம் என்னன்னா ஒரு 20 வயசு நிரம்பாத ஒரு பொண்ணு சினிமாவில் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு பொய்யா ஒரு நிகழ்ச்சி பண்ணா நம்ம எப்படி அந்த நிகழ்ச்சி போட்டு பாருங்க சிரிக்கும் போது இன்னும் 2 வயசு குறைஞ்சிருது அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க காலேஜுக்கு போறாங்க இன்னும் அதே வயசா தான் இருக்கு அதே சிரிப்பா தான் இருக்கு சரி போனா போதுன்னு ஒரே ஒரு ஆணை பத்தி மட்டும் பேசிடுவோம் நிலவுல வந்து குடியேற முடியுமான்னு விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தர் நிலவோடவே குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அந்த நிலா வந்து குளிர்நிலா சுடுநிலா அரசியல் நிலவில் இப்போ சொல்ல முடியாது நாளைக்கு வந்து ஒரு பிஎம்மாவே ஆகலாம் அந்த நிலா நிலா வந்து பிஎம்ல தான் வரும் மாலையில தான் வரும் அதனால இந்த நிலா பிஎம்மாவே ஆகலாம் அந்த நிலாவுக்கு சொந்தக்காரர் திரு சுந்தர்சி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்களை சொல்றதுக்காக தான் சார் அவங்களை இவ்வளவு நேரமா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆணவத்தை நான் பாராட்டுறது கிடையாது நம்ம சுந்தர்சிய வந்து சி சுந்தர் இவ்வளவு அழகா இருக்காரு பாரு கல்யாணம் 500 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சிரிச்சுட்டே இருக்காருன்னா டெஃபினட்டா அது வந்து குஷ்போட பெருமையா தான் இருக்க முடியும் நான் குஷ்பு பத்தி சும்மா ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் சொல்லின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆரம்ப காலத்துல தமிழ் கூட தெரியாத ஒரு நடிகையா இன்னைக்கு தமிழ்நாட்டை கலக்கிட்டு அப்படியே இந்தியா வரைக்கும் போய் கலக்கிட்டு போட்டு நான் ரொம்ப தூரமாக தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவங்களுடைய ஆளுமை போற்றக்கூடியது பாராட்டக்கூடியது வாழ்த்துக்கள் அப்புறம் வேற யார சாந்தனு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட படைப்பாளி விக்ரம் சுகுமாரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உங்களுடைய டீசரை பார்த்துட்டு நான் இல்லை நான் சொல்றது சாதாரணமான விஷயம் நண்பர் நாசர் அங்க உட்கார்ந்துருக்காரு டாக்கிங் அபவுட் யூ நாசர் அங்க உட்கார்ந்துருக்காரு அவர் சொன்னார் இந்த டீசர் ரொம்ப பிரமாதமா இருக்கு அந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதாவது வெளிநாட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கே பிடிக்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் இருந்திருக்கு என்னுடைய பாராட்டுகள் அதே மாதிரி ஜஸ்டின் பிரபாகர் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் நீங்களாம் ரொம்ப சைலண்டாவே இருப்பீங்க நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் மிஸ்டர் கண்ணன் ரவி அவரை பத்தி என்ன சொல்றது இங்க துபாயில் இருக்க ஷேக் எல்லாம் ஷேக் ஆகிற அளவுக்கு ஒரு பந்தா காட்ட முடியும்னா டெஃபினட்டா அது அவரால் மட்டும் தான் முடியும் நான் ஃபர்ஸ்ட் டைம் துபாய்க்கு இங்க வரும்போது ஃபிளைட்ல இருந்து இறங்கி கீழே போய் அது விசாலாம் இதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்கல்ல கஸ்டம்ஸ்குள்ளெல்லாம் போகவே விடல ஃபிளைட்ல இருந்து இறங்கணும்னா சைட்ல இருந்து ஒரு நூலியை நீ போட்டு
அப்படியே கீழே இறக்கி கீழே ஒரு கார் வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த ஜேம்ஸ்வான் படத்துல எல்லாம் அப்படியே கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி சரி யாரோ ராணி தான் நம்மளை கடத்துறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமா அப்படி வந்தேன். வந்தேன் நான் முதல்ல அவரை பாக்குறேன். இங்க துபாயில ரொம்ப பெருசு துபாய் மால், எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலே மிகப்பெரிய மால் துபாய் மால் தானு. அதை விட பெரிய மனசு வந்து கண்ணன் ரவி அவருடைய மனசு. இங்க நாசன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாரு, அவர் வந்து ஏழைகளுக்கு எவ்வளவு உதவி செய்யறாரு, அந்த உதவியே வந்து வாழ்த்து உண்டு. எனக்கு வந்து பணம் நிறைந்த பணக்காரர்களை வந்து நான் மதிக்கிறதே கிடையாது, பணத்தோடு சேர்ந்து குணமுள்ள மனமுள்ள நல்ல பணக்காரர்களை மதிக்கிறது, அப்படிப்பட்ட வகையில் நான் மதிக்கிற ஒரு சிறந்த மனிதர் கண்ணன் ரவி. கண்ணன் ரவி இங்கே ஒரு கிங்கு தான், பட் இவருக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி ஒன்று இருக்கு. இவர் ஒரு ஏழை மன்னர், ஒரே ஒரு மனைவி தான், அது ஒன்று தான் அதில் வருத்தமான ஒரு விஷயம். ஸோ அவரை பற்றி நம்ம எப்படி பாராட்டி பேசுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆடியோ நிகழ்ச்சி வெளியில் போட்டிருக்கு, கிராண்ட் ஆடியோ லான்ச் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து எல்லா ஆடியோ லான்ச்லேயும் கிராண்ட் ஆடியோ லான்ச்னு போடுவாங்களே தவிர, இவ்வளோ கிராண்டாக யாரும் பண்ணதா எனக்கு தெரியல. இவ்வளோ கிராண்டாக சாந்துனுவோட சார்பில் நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் தொடர்ந்து நீங்கள் சினிமாவில் நிறைய சாதனைகள் செய்கிறதுக்கான ஒரு ஆரம்பம். இந்த படத்தோட வெற்றி வந்து இன்னும் நிறைய படங்களை வந்து அவரை பண்ண வைக்கோங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் துபாய்க்கு டிக்கெட் எடுத்ததுனாலேயோ அல்லது எனக்கு ஒரு கோல்டன் விசா கிடைச்சதுனாலேயோ கிடையாது. முத முதல்ல கோல்டன் விசா வந்து திரைப்ப நடிகர்களே எனக்கு தான் கிடைச்சது, அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய குருநாதன் திரு கே பாக்யராஜ் அவர்கள். அவருக்கு வந்து வாழ்நாள் பூரா நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு டேட்டில் காஸ்ட்லியான டேட்ஸை கூட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு. ஆனால் அன்னைக்கு டேட்டில் ஒரு பருக்கை ஒரு அரிசி பருக்கையே எனக்கு ஒரு டேட் மாதிரி, அவ்வளோ காஸ்ட்லியான அபூர்வமான கிடைக்காத ஒரு விஷயமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் நான் முதல் முதல்ல பாக்யராஜரை சந்திக்கிறேன். அங்கேருந்து ஆரம்பித்து என்னுடைய பயணம் இதுவரைக்கும் தொடர்றதுக்கு பாக்யராஜர் காரணம். ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கான், சின்ன வீடுனா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். எதுக்குடா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலான் தான், தெரியாமல் வச்சுக்கிறதுக்கு பேர் தான்டா சின்ன வீடு. சின்ன வீடா அவர் பண்ண படம் தான், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நான் சின்ன வீடை பற்றி சொல்றேன், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனா இப்ப சாந்தனுவை பத்தி பேச வருவோம். சாந்தனு வந்து ஒரு சகலகலா வல்லவன், நான் சொல்றது மனசோட அடித்தளத்துல இருந்து சொல்றேன், அவர் ஒரு சகலகலா வல்லவன். இன்னைக்கு ரொம்ப பெரிய கலெக்ஷன் கிங்கா இருக்கிற நம்ம லியோ தளபதி விஜய் அவர்களுக்கு, அப்புறம் நான் ஒருத்தரை ரொம்ப உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை கம்பாரிசனில் பேசுகிறேன், அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம விஜய்கிட்ட என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கோ அந்த எல்லா தகுதியும் ஒருங்கே பெற்ற ஒரு நடிகர்னா அது வந்து சாந்தனுவை சொல்லலாம். அவருக்கு வாய்ப்புகள் வரணும்.